நம்ம பிறக்கும்போது எல்லாருக்குமே ஜாதகம் இருக்கும். ஏன்னா நம்ம பிறந்ததே வந்து பிறக்கிறதே ஒரு கர்மாவினுடைய அடிப்படையில் தான் நம்ம பிறப்போம். அப்போ நம்ம பிறக்கும்போது கிரகங்கள் எல்லாம் ஒவ்வொரு நட்சத்திரங்களில் நிற்கும். ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு வீட்டில் இருக்கும். இப்போ வந்து ஒரு குழந்தை இன்றைக்கி பிறந்தது அப்படின்னா இன்றைக்கி என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துடைய ராசி லக்னம், அந்த குழந்தை எந்த நேரத்தில் பிறக்குதோ அதனுடைய லக்னம், அப்புறம் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேதன் சொல்லக்கூடிய இந்த 9 கிரகங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம பிறந்து தொப்புள் கொடி வெட்டி அந்த தொப்புள் கொடி வெட்டுற நேரம் அந்த டைம் எடுத்து வச்சு அந்த டைமில் இந்த குழந்தை எதை அனுபவிக்க பிறந்தது, எந்த மாதிரியான கர்மாக்களை கொண்டுட்டு இந்த குழந்தை வந்திருக்கு, இது இந்த பூமியில் எப்படியெல்லாம் வாழப்போகுது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஜாதகம் அப்படிங்கிறத நம்ம எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9 கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 9 கிரகங்கள் இருக்குது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த 9 கிரகங்கள் தான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தின் வழியாக தான் நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஒருத்தர் வந்து என்ன இதில் பிறந்திருப்போம், அதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். இப்போ ஒரு குழந்தை ஒரு அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்திருக்குன்னா முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா கேது திசையில் ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஒவ்வொரு கிரகமும் அதுக்கப்புறம் சுக்கர திசை, அப்புறம் சூரிய திசை, அப்புறம் சந்திர திசை, அப்புறம் செவ்வாய் திசை, அப்புறம் ராகு திசை, அப்புறம் குரு திசை, சனி திசை, புதன் திசைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கிரகங்களுடைய அந்த கால அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 120 ஆண்டுகள். அப்போ மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 120 ஆண்டுகள் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லைங்களா. அப்படிப்பட்ட வகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் அந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு நின்று திசை நடத்தும் போது நாம் அதனுடைய குணமாகவும் அதனுடைய செயல்பாடுகளாகவும் நம்ம மாறிடுவோம். அதான் சொல்லுவாங்க அந்த திசையை 9 பிரித்து அதில் சூட்சமம் என்னென்னா புத்தி. அங்கே என்ன புத்தி நடக்குதோ அதே புத்தி தான் இங்கே இருக்கும். அந்த கிரகங்கள் என்ன புத்தி அதில் செயல்படுத்துதோ அந்த புத்தியாக தான் நம்ம செயல்படுவோம். அதுதான் நம்மளுக்கு விதியுடைய ரகசியம். ஏன்னா நம்ம நினச்சிக்கிறோம் நான் தான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு, நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல, கிரகங்கள் தன் கடமையை செய்கின்றன. அதாவது கிரகங்கள் மனிதர்களை ஆள்கின்றன, மனிதர்கள் ஒருபோதும் கிரகங்களை ஆளவே முடியாது. சரிங்களா? விதி என்ன தீர்மானம் பண்ணிச்சோ அதை வந்து தசாபுத்தி வழியாகவும் கிரகங்கள் வழியாகவும் தான் நமக்கு கொடுக்க முடியும். அப்போ 9 கிரகங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ அந்த 9 கிரகங்கள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடுவோம். அந்த கிரகத்துக்கு உண்டானே முதல்ல உறவுகளை நம்ம பார்ப்போம். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு உறவுகள் வந்து வீடு முழுக்க இருந்தாங்க. தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உறவுகள் கூட்டமாக இருந்தாங்க. அதனால் வந்து நமக்கு அந்த பெரிய அளவுக்கு நமக்கு ஜாதகமோ இது ஒரு நம்பிக்கையோ அந்த இதுவோ அதிர்ஷ்டம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு அப்போ இல்லை. ஏன்னா ஒரு பிரச்சனை வந்தால் தாத்தா பார்த்துக்குவார், அப்பா பார்த்துக்குவார், மாமா பார்த்துக்குவார், சித்தப்பா பார்த்துக்குவார், அத்தை பார்த்துக்குவாங்கங்கிற அந்த எண்ணங்கள் நம்மளுடைய மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ காலப்போக்கில் அதாவது முதல்ல அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 8 குழந்தை, 9 குழந்தை, 10 குழந்தை, டஜன் கணக்கில் குழந்தைங்க பிறந்திருக்கும். அப்போ அந்த உறவுகள் எல்லாம் ஒரு கூட்டமாக இருந்து ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா ஒருத்தர் கை தூக்கி விட்டுருவாங்க. ஆனால் இன்றைக்கி கால சூழ்நிலையின் காரணமாக ரெண்டு பேர் இப்போல்லாம் ஒருத்தர், இப்போ நம்மளே ரெண்டு பேர், நமக்கு எதுக்கு இன்னொருத்தருன்னு சொல்லி அந்த குழந்தைன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம கட் பண்ணிகிட்டே வர வர இந்த ஜென்ரேஷன் என்ன ஆயிடுச்சுன்னா குறுகி 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 இப்போ நமக்கு உறவுகளே இல்லாமல் போயிடுச்சு. அப்படியே உறவுகள் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது இல்லைங்க, அந்த உறவுகளுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. அப்போ அந்த உறவுகளை நம்ம வந்து மறந்துட்டோம். அந்த உறவுகளை நம்ம மறந்ததுனால தான் இப்போ ஜாதகத்தில் கிரகங்களை பிடிச்சிட்ருக்கோம். எனக்கு சூரியன் சரியில்லை, எனக்கு சந்திரன் சரியில்லை, வரையிலேயே ஜாதகம் தூக்கிட்டு வந்துடுறாங்க, எனக்கு எந்த கிரகமும் சரியில்லை, நான் பிறந்ததே வெஸ்டாட் இருக்குன்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு உறவும். அப்போ நம்ம ஒவ்வொரு உறவாக இழந்து இழந்து இன்றைக்கி கிரகங்களை பிடிச்சிட்டு எந்த கிரகத்துக்கு நம்ம கோயிலுக்கு போனால் சரியாகுமோ அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம வந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? அப்போ இது என்னென்னா இந்த ஜென்ரேஷன் கேப், தலைமுறை இடைவெளி. அப்போ இந்த தலைமுறை வந்து நம்ம மீண்டும் புதுப்பிக்கணும். அப்போ புதுப்பிக்கும் போது என்னென்னா இன்றைய காலகட்டம் நமக்கு வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டாக போயிட்டோம். ஆனாலும் இந்த உறவுகள்னா என்ன, இந்த உறவுகள் எப்படி கிரகங்களாக நம்மளுடைய ஜாதகத்தில் செயல்படுது, ஏன் நமக்கு அந்த ஒவ்வொரு கிரகமும் பாதிக்கப்பட்டிருக்கு,
என்ன மாதிரியான சாபங்கள், என்ன மாதிரியான நம்ம முன்னன் முன்ஜென்மத்தில் நம்ம கர்மா செஞ்சுருந்தா நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கும், அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த லைவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, புதுசாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஒரு முறை ஒரு லைக் போட்டுருங்க. சரிங்களா, என்ன தான் நம்மளுடைய ஜாதகத்தில் ஏன் நமக்கு வந்து சில பாதிப்புகள் இருக்குது, ஏன் அந்தந்த காலகட்டம் மட்டும் நமக்கு பாதிக்குது. இப்போ நம்ம பிறந்தோன்னா ஒரு குழந்தைக்கு வந்து சூரியன் சரியில்லை, சூரியன் ஜாதகத்தில் அவருடைய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தா பிறந்தோடனே அப்பா வந்து திட்டமாட்டார், அப்பா வந்து அரவணைக்காமல் போக மாட்டார், அப்பா சொத்து கொடுக்க மாட்டேன்னு நினைக்க மாட்டார். ஆனால் அவர் பிறந்தோன்னே அந்த குழந்தைக்கு எல்லாமே அப்பா மூலியமாக தான் கிடைக்கும். அவர் வளர்ந்து அவருடைய கர்மாவை அந்த திசாபுத்தி வரும்போது அவங்க அப்பாவே எதிரியாயிருவார். இந்த இவன் வந்து எனக்கு ஆகவே ஆகாது, இவனை முதல்ல வந்து நம்ம வீட்டை விட்டு அனுப்பணும், இல்லை இவன் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு அந்த தகப்பனார் போயிடுவார். அப்போ ஏன் அப்படின்றப்ப நம்மளுடைய முற்பிறவியில் நம்ம செய்த கர்ம வினையின் பலனாக இப்பிறவியில் ஒரு தாய் தந்தைக்கு நம்ம மகனாகவோ அல்லது மகளாகவோ பிறந்து அந்த கர்மாவோ அந்த தசாபுத்தி வரும்போது அந்த உறவுகள் மூலியமாக நமக்கு அந்த வலிகளையும் வருத்தங்களையும் கொடுக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் சொல்லும் விதியின் ரகசியம். அந்த விதியின் ரகசியத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி. சரிங்களா, அதுதான் ஜோதிட ரகசியங்கள் அப்படின்னு அவர் பேர் வச்சுருக்கார் நம்ம சேனலுக்கு. இன்னும் நிறைய ரகசியங்கள் சொல்கிறது நிறையா இருக்குமா நம்ம கண்டிப்பாக. இது பார்த்தீங்கன்னா கேதுவுடைய சாபம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் கேதுவுக்கு சாபம் கிடையாது, கேது சாபத்தில் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா கேது வந்து மோட்சம், மோட்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சாபத்தை கொடுக்காது. இந்த ராகு கேது தோஷனாலே ராகு வந்தாலே இங்கே கேது வந்துடுவார், ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார். இப்போ இது ரெண்டுமே இணைஞ்சே தான் செயல்படும், தனியாக செயல்படாது. சர்பங்கள்னாலும் ராகு கேது தான். அதே மாதிரி பாட்டினா கேது வந்து பாட்டி. இந்த ஒரு சிலருடைய ஜாதகத்தில் ராகு நல்லா இருப்பார், கேது பாதிக்கப்பட்டிருக்கும். ஒரு சிலருடைய ஜாதகத்தில் கேது நல்லா இருப்பார், ராகு பாதிக்கப்பட்டிருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னாலும் இது ரெண்டு நேர்கோட்டில் தான் இருக்கும். அப்போ நேர்கோட்டில் இருக்கும்போது இது தலை இது வாள், இதுக்கு வந்து என்னென்னா சாபம் கிடையாது, ஆனால் இதனுடைய கனெக்டிவிட்டி இங்கே கேதுக்கு வரும். கேது தான் வந்து உற்பத்தியை கொடுக்குறது, கேது தான் முடிவையும் கொடுக்குறது, கேது தான் அணுக்கள் அணுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு காரகன் கேது, அதை வளர்த்துறவர் தான் ராகு. அப்போ மூலம் என்பது கேது, முடிவு என்பதும் கேது, டோட்டல் க்ளோஸ் அப்படின்னா கேது. நிறைய பேர்த்துக்கு ஜாதகத்தில் கேது திசை நடந்தவங்கெல்லாம் யாருக்கெல்லாம் கேது திசை நடந்தது நான் சொன்னது நடந்ததுன்னு சொல்லுங்கள். வாழ்க்கையில் அந்த 7 வருஷம் உறவுகள்னு என்ன, மனிதர்கள்னா என்ன, வாழ்க்கைனே என்ன, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிற அத்தனை கஷ்டத்தையும் அத்தனை அனுபவங்களையும் கொடுத்துருக்கும் கேது. 100%. என்ன தான் கேது நல்லாயிருக்கு, எனக்கு கேது ஜாதத்தில் இல்லை, 2, 3, 4, 5, 12 பாவத்தில் எங்கிருந்தாலும் அந்த கேது திசை மட்டும் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கும். ஒரு ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி இந்த புரிதல்களை கொடுக்கும், அந்த அனுபவங்களை கொடுக்கும். கரும்பு மிஷினில் போட்டு புழிஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து வெளியில் சக்கையாக போட்டுருவார். அந்த அளவுக்கு அந்த கேது மட்டும் அப்படி தான். ஏன்னா மோட்சத்தை கொடுக்கணும், நம்ம பிறந்ததே கர்மாவை தேத்துட்டு மோட்சத்துக்கு போகிறதுக்கு. நாம் எல்லோரும் மறந்துட்டோம், அதை மட்டும் மறந்துட்டோம். நோ, நான் வந்து நிறைய சம்பாதிக்க வந்தேன், நான் நிறைய வீடு கட்ட வந்தேன், நிறையா வாழ வந்தேன், இன்றைக்கி இருக்கோம் நாளைக்கு இருப்போமான்னு தெரியல. அப்போ அந்த கேது என்பவர் அனுபவத்தை கொடுத்து அந்த பக்குவ நிலையை கொடுப்போம். ஒரு மனிதனுக்கு கேது திசை வந்துருச்சுன்னா அவன் பக்குவம் ஆயிட்டான்னு அர்த்தம். அடுத்தது வரக்கூடிய சுக்கர திசை பெருசாக அவனுக்கு ஒரு ஈடுபாடு கொடுக்க, ஏன்னா இந்த 7 வருஷத்தினுடைய பக்குவம் அந்த சுக்கரனில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதை அவங்க சேஃபாக பார்த்துக்குவாங்க. அது அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து நான் இப்பவும் சொல்லிட்டேன், நீங்கள் பாட்டுக்கு இல்லை மேடம் எனக்கு சுக்கர திசையும் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது, அது அவங்களுடைய ஜாதகம். அப்போ அந்த கேது அதனால தான் ஒவ்வொரு திசையும் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்றுக்கு இடையில வருது. அது நீங்கள் பாருங்களேன், சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு, ராகு கொடுப்பாரு குரு வந்து சரி பண்ணுவார். அதே மாதிரி ஒவ்வொரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ராகு கொடுத்துருவார் குரு எடுத்துருவார், அவங்க ஜாதகத்தில் குரு சாபம் விட்டு வந்துருப்பாங்க.
ராகு நல்லது. ஏங்க குரு நல்ல கிரகம் தானே, சுக்கரம் நல்ல கிரகம் தானே, எனக்கு சுக்கர திசை வேலையே செய்யலை, குரு திசை வேலை செய்யலை, ஆகா ஓகோ. நாங்கள் ஏன் நம்மளுடைய கர்மா அந்த திசை வரும்போது தான் பாதிப்பு. அப்போ அந்த மாதிரி இந்த கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக கேதுனா பாட்டி, கேதுனா விநாயகர், முழு முதற் கடவுள் அவர் தான், முழு முதற் கடவுளும் அவர் தான், முடிவு கொடுக்குற கடவுளும் அவர் தான். அப்போ அதனால தான் அந்த கேதுனாலே நம்ம விநாயகர் வழிபாடு நமக்கு சிறப்பு. அடுத்தது கேதுனா சித்தர்கள் வழிபாடு சிறப்பு. அடுத்தது கேது அப்படின்னா இந்த அதாவது இந்த ஆதரவற்றங்கள் இவங்க எல்லாமே இந்த கேது லிஸ்ட்டில் தான் வருவாங்க. இருந்தாலும் இந்த தன்னிலை மறந்தவர்கள் அவங்க தான் கேது. எப்படி சொல்கிறது, மென்டலி அப்செட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆசிரமத்தில் சாப்பாடு கொடுக்கும். கேது உங்களுடைய ஜாதகத்தில் திசையோ புத்தியோ நடத்தினாங்க, அல்லது கேதுனால எனக்கு வாழ்க்கையில் இவ்வளோ பாதிப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, கேது வந்து மைண்டு டிஸ்டர்ப் கொடுக்கும், மனசு ஒரு நிலையில் இருக்காது, எதையும் ஒரு தெளிவாக முடிவெடுத்து செய்ய முடியும். உடம்புல வந்து ஒரு கேதுனா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம், கேது புதன் சம்மந்தப்பட்ட ஸ்கின் ப்ராப்ளம் இல்லைனாலும் இந்த கேது திசை வரவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், சரிங்களா? அது கண்ணுக்கு தெரியாத வியாதி, கேதுனா அப்படிங்க கண்டுபிடிக்க முடியாத வியாதி. ராகுனா பிரம்மாண்டப்படுத்திடும், ஒரு சின்னதை உசுன்னு ஊதிரும். கேது வந்து எவ்வளோ மைனூட்டாக போனாலும் கூட கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த கண்டுபிடிக்க முடியாத சில உடம்புல கேன்சர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த கேதுனால் ஏற்படும். இதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா விநாயகருடைய வழிபாடு, சித்தர்களுடைய வழிபாடு. கேது வந்து கீழ்பெரும் பள்ளம், கீழ்பெரும் பள்ளம் கீழ்பெரும்பள்ளத்தில் நாகநாத சுவாமி, அவரும் நாகநாத சுவாமி தான். ஏன்னா இந்த கேது அப்படின்னாலே கற்பன் வதைத்தல், ஒரு விஷயத்தை நம்ம அந்த யாரை வதைக்கிற மாதிரி நம்ம விஷயங்கள் பண்ணுறோமோ அது அது கேதுவுடைய சாப்பிடும். கேதுன்னு என்னங்க, நிறைய இந்த கசாப்பு கடை இதெல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் வந்து அந்த உயிர் வதை வதைத்தல். இது கண்டிப்பாக அவங்களுடைய அடுத்தடுத்து வரும்போது வரும். அது சப்போஸ் ஏதோ அதுவே தொழிலாக செய்கிறவங்களாக இருந்தால் கோவிச்சுக்காதீங்க நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, உண்மையாக அதெல்லாமே வந்து அது நமக்கு சாபமாக வரும். ஆனால் அந்த சாபத்தினால தான் நம்ம இந்த தொழிலும் செய்கிறோம், புரியுதுங்களா? அது மாதிரி கேதுனா வந்து நமக்கு கட் பண்ணி சேர்த்தல், சரிங்களா? அடுத்தது செருகம்பாக்கம், சென்னையில் செருகம்பாக்கமா நீலகண்டேஸ்வரர், கேதுனால நீங்கள் விநாயகர் தான் பிடிச்சி வச்சா பிள்ளையார் வந்துடுவார் அவருக்கு என்ன, அது மாதிரி கேதுவுக்கு நம்ம வழிபாடுகள் பண்ணலாம். அதே மாதிரி பாட்டி, பாட்டி இருந்தால் பாட்டியை பார்த்துக்கலாம், பாட்டி மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு உதவிகள் செஞ்சுட்டு வரலாம். இந்த மாதிரி மைண்டு டிஸ்டர்பாக இருக்கிறவங்களுடைய அந்த வயசானவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது இந்த கேதுவுடைய அந்த தோஷம், ஏன்னா ராகுனால கேது தோஷமாக வந்துடும். ஒன்றுலேருந்தால் ஏழில் இருக்கும், ரெண்டுலேருந்தால் எட்டில் இருக்கும், இது அஞ்சுலேருந்தால் அங்கே பத்தில் இருக்கும். அந்த மாதிரி அந்தந்த பாவகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ராகு கேதுக்கள் இணைஞ்சே செயல்படும். அதனால் இது தோஷம் அது தோஷம்னு கிடையாது, கேதுவுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் கிடையாது. ஏன்னா கேது வந்து முக்தியை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த நட்சத்திரங்கள் அந்த சாபமாக வரல, சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் சொல்லக்கூடிய விதியின் ரகசியம். ஒவ்வொரு கிரகமும் நம்ம ஜாதகத்தில் எந்த மாதிரி சாபங்களை கொடுத்துச்சு, எந்த மாதிரி தோஷங்களை கொடுத்துச்சுன்னு நம்ம பார்த்துட்டு அந்த கிரக ரீதியாக இருக்கக்கூடிய உறவுகளோடும் அந்த கிரக ரீதியாக இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கும் போயிட்டு வந்து அந்த உறவுகளை பேணி பாதுகாத்து வந்தாலே நம்ம மேக்ஸிமம் கோயில்களுக்கு போக வேண்டியதில்லை. அப்பாவுக்கு அம்மாவுக்கும் சாப்பாடு போட்டால் நீங்கள் சூரியனார் கோயிலுக்கும் போக வேண்டாம், சந்திரனார் கோயிலுக்கும் போக வேண்டாம், சரிங்களா? இந்த மாதிரி உறவுகளை நம்ம மேம்படுத்தி வரும்போது நிச்சயமாக நம்மளுக்கு இந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் நமக்கு குறையும், சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இப்போ சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மேடமாக வந்து இப்போ சந்திரனுடைய அந்த நாலாம் இடமா இருந்து லக்னத்துக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த நாலாம் இடத்துல மாந்தி இருந்தால் நாலு வருஷத்துக்குள்ள அந்த குழந்தை பிறந்து தாய்க்கு கண்டத்தை கொடுத்து, நாலாம் இடத்துல 9 வருஷத்துக்குள்ள தந்தைக்கு கண்டத்தை,
அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த மாந்தி அப்படின்னாலே என்னன்னா ஆத்மசாபம். அதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஜாதகத்துல. அதுக்கப்புறம் கிரகங்கள் எல்லாமே கொண்டு வருவேன். அதுக்கப்புறம் லக்னம், லக்னம் தான் இதெல்லாம் அனுபவிக்க பிறந்தது. அந்த மாதிரி நம்ம பத்தி நம்ம இன்னொரு தடவை திரும்ப தனியா வந்து 108 பாத்திரங்கள் இதை பத்தி பேசலாம் மேடம். இன்னைக்கு வந்து இப்ப இந்த லைவ் முடிச்சிடலாம். நேயர்கள் அடுத்த லைவ் செஷன்ல உங்களுக்கு கேள்வி பதில் நேரத்தில் நம்ம சந்திக்கலாம். ஓகே, அனைவருக்கும் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமோடு வளமோடு வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். ராகுடைய சாபம் பற்றி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில் சொல்றீங்க, கோவில் சொல்லுங்க, கோவில் சொல்லுங்க. அதாவது பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், சதய நட்சத்திரம், இந்த மூணு நட்சத்திரமும் ராகுடைய கா சாபம் பெற்ற நட்சத்திரம். ஏன்னா அது வேற நம்ம மறந்துட்டோன்னா ஃப்ளோவில் கண்டிப்பாக அதை மட்டும்தான் கேட்பாங்க. இவங்களுக்கு இந்த பூச நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு நம்ம இப்போ வந்து என்னென்ன பாவத்தை வச்சு சொல்லிட்டு வந்தோம், அதனால் நட்சத்திரத்தை சொல்லிட்டேன். கடகராசியில் பூச நட்சத்திரம் வரும். கடகராசிக்காரங்களுக்கு ராகு உங்களுடைய ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த பாவகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் ஏமாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். ராகு அஞ்சில் இருந்தால் குழந்தைங்களால் ஏமாற்றப்படுவீங்க, பூர்வீக சொத்தில் ஏமாற்றத்தை கொடுக்கும். ஏழில் இருந்தால் வாழ்க்கை துணையால் ஏமாற்றத்தை கொடுக்கும். அப்படி ஒவ்வொரு பாவத்தில் இருந்தால், ஏன்னா அது இதனுடைய சாபம், அதுதான் வேறு வழியே இல்லை, அதை அனுபவிச்சு தான் தீர்க்கணும், இதை சரி பண்ணிக்கணும். அடுத்தது விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா துலாத்திலேயே இருக்குது, விருச்சகத்திலே இருக்குது. அப்போ துலா ராசிக்காரங்களுக்கு ராகு எந்த இடத்துல இருக்கோ, விருச்சக ராசிக்காரங்களுக்கு ராகு எந்த இடத்துல இருக்கோ, அந்த பாவகம் சார்ந்து அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா இப்போ நான் சந்திரனை வச்சு தான் எடுத்துகிட்டு வரேன். இன்னும் லக்னத்துக்கு போனோம்னா இன்னொரு அடுத்த ஒரு டீப்பாக போகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுடைய லக்னத்தையும் வச்சு பார்த்துக்கணும். இந்த ராசி, ஏன்னா ராசியை ஏன் நான் மெயின் பண்ணுறேன்னா தசாபுத்தி, தசாபுத்தி சந்திரனை வச்சு தான் நகரும். லக்னங்கிறது நம்ம கொண்டு வந்தது, செயல்பாடு என்பது தசாபுத்தி. சந்திரன் மாறிட்டே இருக்கிறது, நம்ம பிறந்து குழந்தையாகவே இருக்குமா, வளர்ந்துடலையா, வாலிபம் வந்துருச்சு, முதுமை வந்துருச்சு, மீண்டும் இறப்பு. அப்போ அந்த மாதிரி ஒரு சர்க்கிளிங் வந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அப்போ அந்த மாதிரி வரும்போது என்னென்னா, இந்த அந்தந்த வீட்டில் எந்தெந்த வீட்டில் ராகு இருக்காரோ அது சார்ந்து அதனுடைய தசாபுத்திகள் வரும்போது பாதிப்புகளை கொடுக்கும், சரிங்களா? அடுத்தது வந்து கேது.